அகத்திய சன்மார்க்க சங்கத்தினால் என்ன நன்மை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வளர வேண்டும் இந்த சங்கம். இந்த சங்கம் இருக்குது என்ன கேட்டான், இந்த சங்கத்தினால் என்ன நன்மை கேட்டான். ஐயோ, இவ்வளோ ஆன்மீகவாதி வராங்க, நிறைய ஆன்மீகவாதி வராங்க, கடவுள் இப்படி இருப்பான் கேட்டாங்க. அடே கடவுள் இங்கே இருக்குதான், அடே ஆசன் அகத்தியசன் தான் திருமொழி தேவனா கடவுள், பெரிய மகானுக்கு தான் கடவுள். வணங்கப்பா, யாரே தெளிவான பாதை காட்டினா, அவன் ஆடு கோழி வெட்டான்னா வெட்டட்டவன், ஆடு கோழி வெட்டட்டும். ஏன்னா எல்லாரும் இன்ஜினியர் ஆனா என்ன ஆகும்டா, வேலை செய்யத்துக்கு ஆள் வரும் இல்லை. அவனை கரியத்துக்கு வை, சிறிய தெய்வத்துக்கு ஆள் வெட்ட ஆடு கோழி வெட்டட்டும், அப்போ தான் அவன் வரைமலை பிறப்பான், அப்போ வேலை செய்வான் அவன். அதுக்கு அவன் ஆடு கோழி வெட்ட வையா, அது யாரு மக்காடே செஞ்சதவன், ஏன் அப்படி ஒரு கொடுமை செஞ்சினா ஏடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், எவனை வேலை செய்வான், அணை கட்டு கட்டணும், ரோட்டு போடணும், வீடு கட்டணும், எவனை கட்டுவான், மெனி வேண்ட மக்கள் செய்ய முடியுமா. அப்போ உரமான ஆள் வேண்டும், அப்போ கொலை செய்யிட்டவன், கொலை செய்து செய்து பாவமாக சுமக்கிட்டோம், வரிமுறை உணர்த்தவன், அப்புறம் வேலை செய்வான், அடிமை அடிமை ஆகணவன், அடிமைக்கு வரணவன், அப்போ தான் அவன் செய்வான். அதுக்கு தான் ஆடு கொழி வெட்டினான். இப்போ விடு விடுதலைன்னா வருவான், எதையாவது துன்பம் வந்தபோது வரட்டும், அவனை ஆடு கோழி வெட்ட வச்சு கருதி கொடுக்கணும். ஏய் சிறுத்தை வழிபாட்டை எல்லாத்தையும் கொடுறேன், எல்லாரும் ஞானியாக வாய்ப்பு இல்லைடா, இப்போ எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்குடா உனக்கு. முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான், ஏடா முருகா அவன் சொல்லத்தே கோடிப்பட சேண்டா, அவன் என்ன சின்ன அளவே பாப்பா ஆற்றல், ஏண்டா மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும், எப்படி வில்லுக்குன்ற வாய்ப்பை கூட அவன் கண்டுபிடித்தார் முதத்தலை முன்முருக விரும்பான். அவன் பேரை சொன்னால் கோடி புண்ணியம், அவன் சொல்ல விட மாட்டான். ஏய் ஏண்டா என் பேரை சொல்கிறேன், போட ஐயனார் கருப்பரை கும்பிட்டு போட்டா, என் பேரை சொல்ல அது அவனுக்கு கோயில் இருக்கடா அவனுக்கு, இல்லையா கோடி கோடி புண்ணிய சேண்டா என் பேரை சொல்ல, முருகான்னு சொல்லி கோடி புண்ணிய சொன்னான். முருகா ரகுநாதா சாந்த சுரூபா, என் தந்தையே என் தாயே, நீ பேட்டியை பேரின்பத்தை அடியன் பேருவனு தாயே. ஏய் இவ்வளோ பெரிய எழுக்குவா, இதான் ஆன்மீகம் என்ன வேண்டு கேட்டான். நீ பேட்டியை பேரின்பத்தை அடியன் பெற வேண்டும், அந்த ஆட்டம் என் பெற வேண்டும், அதுக்கு உன்னோட ஆசி வேணும், உனக்கு ஒன்று உன் ஆசி பெற்று ஜென்மத்தை கிடையாது, ஜென்மத்தை எப்படியா கிடைச்சிருக்கு கேட்டான். இதாண்டா உயிர் கூட செய்யாதே புலால் கூடாது, மாதம் ஒரு தலைதான் செய்ய, காலை எதிரிக்கும் போது முருகா அகத்தீஷா இல்லை யார் எந்த ஞானினா எல்லாம் என் தொடர்ந்தான் முருகப்பெருமான், நான் வாசி நடத்தி கொடுக்காம ஒருத்தருக்கு ஆசை இல்லைண்ணா, நான் மூச்சு கட்டையாக்கு நான் உடம்ப சாருவேன், இடகளையும் பெண்கணி சேர்ப்பேன், நான் சேர்த்து நானே உள்ளே தங்க வேண்டாரு, நான் தங்கியிருக்கேன் அப்போ உடம்புல தங்கியிருக்கேன், தங்கி பேசுகிறேன் அப்போ எங்களுக்கு எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான் செயல் பேசுகிற புரிஞ்சுக்கணும், எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான் செயல், எங்கள் சொல் அத்தனையும் முருகப்பெருமான் சொல், வரான் முருகப்பெருமான வர போறேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், வர பார்த்து எந்த வேற வழி இல்லை. ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.